நண்பர்களுக்கு வணக்கம். நான் டி அப்ப சோழன். மீண்டெழுந்த அதிமுக மிரட்சியான திமுக இன்னைக்கு சட்டமன்றத்தில் நடந்த விஷயத்தை உங்ககிட்ட நான் பகிர்ந்து கொள்ள போறேன். அதிமுக பொறுத்த வரைக்கும் இப்ப ஜெயலலிதா கிடையாது, ஆளுங்கட்சியா இருக்கிற வரைக்கும் எப்படியோ ஓட்டிட்டாங்க. ஆனா அதிமுக எதிர்கட்சியா இருக்கின்ற போது ஜெயலலிதா அவர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா எதிர்கட்சி தலைவராக இருந்து கட்சியை வழி நடத்தினாங்க. ஆனா அவங்க சட்டசபைக்கே போக மாட்டாங்க. ஆனா வீட்டில் இருந்து கொண்டே யார் பேசணும், யார் பதிலளிக்கணும், என்ன கேள்வியை கேட்கணும், என்ன விஷயங்கள் சட்டசபைக்குள்ள நடக்கணும், திமுக இன்னைக்கு எந்த மானிய கோரிக்கை எழுப்ப போகிறது, அதற்கு எந்த மாதிரியான கேள்விகள்லாம் கேட்கணும் என்பதை பற்றியெல்லாம் வீட்டிலிருந்தே சொல்லி அனுப்பிச்சிருவாங்க. அப்படி சட்டசபையிலிருந்து வெளிநடப்பு செய்ய வேண்டும் என்றால் அனுமதி கேட்டு அதற்கு பிறகுதான் வெளிநடப்பு செய்வாங்க. இப்படி வீட்டிலிருந்தே ரிமோட் பண்ணுகின்ற ஒரு ஆளாக ஜெயலலிதா இருந்து அங்கு ஆடுகின்ற பொம்மைகளாகத்தான் அதிமுக இருந்தாங்க. எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் அவை முன்னவராக பன்னீர்செல்வம் இருந்தாலும் கூட எந்த முடிவும் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை தான். அதனால ஒரு எதிர்கட்சியாக அதிமுக எப்படி செயல்படணும் என்ற ஒரு விவரம் ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு திமுக இருக்குது. திமுக பொறுத்த வரைக்கும் ஜெயலலிதா அவர்களுடைய கண்ணிலே விரல விட்டு ஆட்டினவங்க. அப்பேற்பட்ட கட்சியானது எடப்பாடி பழனிசாமியை தூக்கி சாப்பிட்டுரும். இன்னைக்கு எதிர்கட்சியாக என்னதான் ஒரு எதிர்கட்சி தலைவராக போய் எடப்பாடி பழனிசாமி உட்கார்ந்தாலும் திமுக கிட்ட வேலைக்கு ஆகுமா அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க. நம்மளும் அப்படிதான் நினைச்சோம். ஏனென்று கேட்டீங்கன்னா முதல் கூட்டத்தொடர் முடிந்து பட்ஜெட் கூட்டத்தொடர் முடிந்து 2 நாள் ஆகியும் எந்த ஒரு கலாட்டமும் இல்ல, கேள்வி பதிலாக ஆரோக்கியமாக போயிட்டு இருக்குது. இப்படி இருந்தா எப்படி அரசியல் பண்ணுவாங்க, அதனை தாண்டி தொண்டர்களுக்கு எப்படி நம்பிக்கை ஏற்படும். எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா எதிர்கட்சியாக இருக்கின்ற பொழுது சட்டசபையில காட்டுகின்ற அதிரடி மூலமாகத்தான் அத்தனை தொண்டர்களையும் கட்சி நிர்வாகிகளும் ஒருங்கிணைக்கின்ற ஒரு பெரிய தலைவராக எடப்பாடி பழனிசாமி உருவாக முடியும். இல்லை என்றால் ஆளுகின்ற கட்சி எடுத்து சாப்பிட்டு போயிடும். அத்தனை தொண்டர்களும் அத்தனை நிர்வாகிகளும் ஒவ்வொருத்தரா வந்து திமுக போயிட்டு தான் இருப்பாங்க. அதுல சசிகலா வேற இடையில புகுந்து சலசலப்பு ஏற்படுத்திட்டு இருக்காங்க. இன்னைக்கு சட்டசபையில் நடந்த விஷயங்களை பார்க்கின்ற பொழுது சமரசமே இல்லாத திமுக எதிர்க்கின்ற போராளி எடப்பாடி பழனிசாமி தான் நான் நயா தலைவர் இனிமே அதிமுக அப்படின்ற ஒரு விஷயமாக இன்றைய நடந்த சட்டசபை நிகழ்ச்சிகளை உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன். நீங்களே சொல்லுவீங்க, ஆமாங்க அதிமுக மீண்டெழுந்து விட்டது அப்படின்னு சொல்லுவீங்க. அதாவது நேரம் இல்லாத நேரம் 0 hour. அந்த தருணத்தில் எடப்பாடி பழனிசாமி எழுந்து கொடநாடு விஷயத்தை பற்றி கலப்புறார். ஏனென்று கேட்டீங்கன்னா முடிகின்ற தருவாயில் இருக்கின்ற கேஸ திமுக மீண்டும் நோண்டி எடுக்கிறது. அதாவது சயான் என்றவன் தான் வந்து ஒரு முக்கிய குற்றவாளி இந்த கொடநாடு கொலை வழக்கில். அவனை வந்து பாத்தீங்கன்னா மீண்டும் விசாரிப்பதற்காக திமுக சம்மன் அனுப்பி அவங்ககிட்ட வாக்குமூலம் பெற்றிருப்பதாக எடப்பாடி பழனிசாமி சொல்றார். இந்த வாக்குமூலத்துல யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதிமுக பெரும்புள்ளியா இருக்காங்களோ அவங்க எல்லாம் சிக்க வைக்க வேண்டும் என்பது திமுகவுடைய எண்ணம் என்று நடந்து முடிந்த வழக்கை மீண்டும் என் கையில் எடுக்கிறீங்க. கடந்த கால ஆட்சியானது புலனாய்வு செய்து அந்த வழக்கில் யார் குற்றவாளி என்பதெல்லாம் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு வழக்கு முடியும் தருவாயில் இருக்கும்போது ஏன் நோன்றீங்க அப்படின்னு கேள்வி கேட்டாரு. இதுக்கு விளக்கம் அளிக்க வேண்டும் என்று கேட்டாங்க. இதை பற்றினா தொடர்ந்து விவாதம் வேண்டும் என்று கேட்டாங்க. பேரவைத் தலைவர் வந்து அனுமதிக்கல, அதனால வெளியே வந்துட்டாங்க. வெளியே வர்றதுக்கு முன்பாக சட்டமன்றத்தின் வளாகத்துக்குள்ளேயே தர்ணா பண்றாங்க அதிமுகாரங்க. இது என்னைக்காவது நடந்திருக்குதா? எடப்பாடியார் தலைமையிலே வந்து பாத்தீங்கன்னா பேனர் பிடிச்சிக்கிட்டு கோஷமிட்டுக்கிட்டு சட்டசபையை நடத்த விடாம மிகப்பெரிய ஒரு கோஷம் இடுறாங்க. அதற்கு பிறகு சட்டப்பேரவை தலைவர் வந்து பாத்தீங்கன்னா எப்போ அதிமுக உறுப்பினர்களை வெளியேற்றுங்கன்றாங்க. வெளியேற்றிய பிறகும் எங்கேயுமே போல. உடனே கலைவாணர் அரங்கத்துக்கு முன்னாடி அமர்ந்து மிகப்பெரிய ஒரு கோஷம் இடுறாங்க, தர்ணா செய்யறாங்க. தர்ணா செய்து விட்டு கோஷமிட்டு விட்டு பொய் வழக்கு போடாதே போடாதே அப்படின்னு கோஷமிட்டு விட்டு அதற்கு பிறகு வந்து செய்தியாளர்களை சந்திக்கின்றாங்க. முதல்ல பன்னீர்செல்வம், 2வது எடப்பாடி பழனிசாமி பேசுறாங்க. பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா திமுக பொறுத்த வரைக்கும் கொடுத்த வாக்குறுதியை எதையுமே நிறைவேற்றவில்லை. மக்கள் கேள்வி கேட்க போறாங்க. இப்போ உள்ளாட்சி தேர்தல் வர நடைபெற போகுது. என்ன செய்தீர்கள் என்று கண்டிப்பா கேட்பாங்க. அதுக்கு வந்து திமுக பதில் சொல்ல முடியாது. கண்டிப்பாக எதிர்கட்சியா இருக்கின்ற அதிமுக மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கும். திமுக பொய் வாக்குறுதியை சொல்லி வெற்றி பெற்று விட்டது அப்படின்னு சொல்ல போறாங்க. அதனால இந்த உள்ளாட்சி தேர்தல் நடந்து முடிக்கின்ற வரைக்கும் அதிமுக பெரும்புலிகள் யாரும் இருக்கக்கூடாது, அவங்களை எல்லாம் உள்ள தள்ளணும் என்பதற்காக பொய் வழக்கு போடுது. முதல்ல மக்களுக்கு தந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றட்டும் அப்படின்னு சுருக்கமா பன்னீர்செல்வம் முடிச்சுக்கிட்டு அதற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி கிட்ட செய்தியாளரை விடுறாங்க. சும்மா செய்தியாளர் கிட்ட எடப்பாடி பழனிசாமி சும்மா சிங்கம் போல கர்ஜித்து விட்டார் என்றுதான் சொல்லணும். கொடநாடு விவகாரம் பற்றியும் அது ஏன் திமுக கையில் எடுக்கிறது பற்றியும் அதனை தாண்டி இந்த கொடநாடில் தொடர்புடையவங்க எல்லோரையும் வந்து பாத்தீங்கன்னா திமுக தான் ஜாமீன் எடுத்தது இப்படி கேரளாவில் இப்போ கொடநாடு வழக்கில் யாரெல்லாம் குற்றவாளியோ அவங்க மீதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கேரளாவில் நிறைய வழக்குகள் இருக்குது. அந்த வழக்கெல்லாம் சுட்டி காட்டி இப்பேற்பட்ட பெரிய பெரிய குற்றவாளிகளை திமுக எதிர்கட்சியா இருக்கின்ற பொழுது ஜாமீனில் எடுத்தது, அவங்களை காப்பாற்றியது எதற்காக, இவற்றையெல்லாம் வைத்து பார்க்கின்ற பொழுதுதான்
இந்த அதிமுகவில் இருக்கின்ற பல நிர்வாகிகள் மீது வழக்கு போட்டு அவங்களை முடக்கும் விதமாக செயல்படுகிறதோ என்ற ஒரு அச்சம் இருக்கிறது. குற்றவாளிகளுடன் இந்த அரசு தொடர்பில் இருக்கின்ற பொழுது மக்களை இவங்க எப்படி காப்பாற்றுவாங்க? குறிப்பா சொல்ல போனோம்னா சட்டமன்ற உறுப்பினராகிய எங்களுக்கே இந்த பாதுகாப்பு இல்ல, குறிப்பா எதிர்கட்சி தலைவராக இருக்கின்ற எனக்கே இந்த ஆட்சியில பாதுகாப்பு இல்லை என்றால் தமிழ்நாட்டில் இருக்கின்ற மக்களுக்கு என்ன பாதுகாப்பு என்று சொல்லி சரமாரியான கேள்விகளில் துளைத்தார். இதை விட ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜெயலலிதா அவர்கள் எதிர்கட்சியா இருக்கின்ற பொழுது கண்ணை காட்டினா அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டும் வெளியே வர மாட்டாங்க, கூடவே அதிமுக கூட்டணி இருக்கின்ற எல்லோரும் வந்து அதிமுக உறுப்பினர்கள் வெளியே வராங்களா இல்லையோ அவங்க முதல்ல வெளியே வந்துருவாங்க கூட்டணி கட்சியினர். அந்த அளவுக்கு ஒரு வலிமை மிக்க தலைவராக ஜெயலலிதா அவர்கள் அப்போது எதிர்கட்சி தலைவராக இருந்தாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் இந்த கலைஞர் படத்திறப்பு விழாவுக்கு அதிமுக வந்து யாரும் கலந்துக்கல, ஆனா கூட்டணி கட்சிகள்லாம் கலந்துகிட்டாங்க. இதுவே எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு சர்க்கிள் போலதான் இருந்தது. அதுவும் அரசியல் விமர்சனங்கள் எல்லாரும் விமர்சனம் செய்தாங்க, என்ன யா கூட்டணி கட்சி, கூட்டணி கட்சி கிட்ட கூட எடப்பாடி பழனிசாமி மரியாதை இல்லையா அப்படின்னு சொன்னாங்க. சரி, அதுக்கப்புறம் பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்க, அதுல வந்து பாத்தீங்கன்னா அதிமுக வெளியே வந்துருச்சு. ஆனா கூட்டணி கட்சியா இருந்தது எதுவுமே வெளியே வரல. இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா இருந்தது. எடப்பாடி பழனிசாமி வந்து பாத்தீங்கன்னா பாமக தலைவர் ஜி கே மணியிடம் போன் போட்டு கத்திட்டார், என்னங்க நீங்க இப்போ நாங்க வந்து தப்பா செயல்படுறோம், அப்போ திமுக நல்லதா செயல்படுது, அப்போ கூட்டணி எங்களுடன் வச்சிங்களா இல்ல அவங்களுடன் வச்சிங்களா, யாரால வெற்றி பெற்றீங்க, அப்போ நாங்க சொல்றதெல்லாம் நீங்க கேட்க மாட்டீங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி வந்து டோஸ் விட்டாராம். ஆனா இன்றைக்கு சூப்பரான ஒரு நிகழ்வு நடந்தது. இப்போ இந்த கொடநாடு கொலை விவகாரம் தொடர்பாக அதிமுக வெளிநடப்பு செய்தது. இது அதிமுகவினுடைய உட்கட்சி பிரச்சனை. இந்த உட்கட்சி பிரச்சனைக்கு கூட்டணி கட்சிகள் அத்தனையும் வெளிநடப்பு செய்திருக்குது என்றால், இந்த இடத்துல கூட்டணி கட்சியாக இருக்கின்ற அதிமுக தலைமை மீது களங்கம் விளைவித்தால் எங்களுடைய கட்சி மீதும் விதிவிக்கின்ற ஒரு களங்கமாகத்தான் நாங்கள் கொள்றோம், அதனால நாங்கள் இருக்க மாட்டோம் என்று சொல்லி இந்த இடத்துல அதிமுக தலைமை எடப்பாடி பழனிசாமி அவர் சொல்றதை நாங்கள் கேட்போம், எங்களை வழிகாட்டுகின்ற தலைவராக எடப்பாடி பழனிசாமி இருக்கின்றார் என்ற போர்வில கூட்டணி கட்சிகளும் வெளியே வந்தது திமுக அரண்டு போகின்ற ஒரு நிலையாக தான் இருக்குது. கண்டிப்பா அதிமுக பிரச்சனைக்கு அதிமுக மட்டும்தான் வெளிநடப்பு செய்யும் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா அதையும் தாண்டி கூட்டணி கட்சிகள் வந்து வெளிநடப்பு செய்தது மிகப்பெரிய அதிர்ச்சியை திமுகவுக்கு ஏற்படுத்தது. அதனை தாண்டி எதிர்கட்சி தலைவர் அந்த எடப்பாடி பழனிசாமி பன்னீர்செல்வம் எல்லோருமே வந்து பாத்தீங்கன்னா கருப்பு பேட்ச் குத்திட்டு போனிருந்தாங்க. ஆனா அந்த கருப்பு பேட்ச் எதுக்கு என்ற விவரமானது நமக்கு தெரியல. ஆனா ஒருவேளை இன்றைக்கு சசிகலா அவருடைய பிறந்த நாள், அதனால சசிகலா என்கின்றவங்க வந்து பாத்தீங்கன்னா இன்றைக்கு பிறந்தது எங்களை பொறுத்த வரைக்கும் துக்க தினம் அப்படின்னு சிம்பாலிக்கா காட்டுவதற்காக கருப்பு பேட்ச் குட்டியிருந்தாங்களோ தெரியல, எதற்காக குத்திருந்தாங்கன்னு தெரியல. ஆனா கையில கருப்பு பேட்ச் குத்திருந்தாங்க. அதனை தாண்டி ஒரு முக்கியமான விஷயத்தை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். சட்டசபையில அதிமுக வெளிநடப்பு செய்ததுக்கு நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் விளக்கம் அளித்திருக்கின்றார்கள். அதாவது எந்த ஒரு அரசியல் பழிவாங்கலும் கிடையவே கிடையாதுங்க, சும்மானா போராட்டங்கள் தர்ணாக்கள் இவங்கெல்லாம் செய்து மக்களை குழப்புறாங்க. இந்த குடநாடு வழக்கானது சட்ட பிரகாரம் தான் நடக்குது, அதனை தாண்டி இது நீதிமன்றத்தின் அனுமதியுடன் தான் அந்த வழக்கை எடுத்து நாங்கள் விசாரிக்கிறோம், நீதிமன்றத்தின் அனுமதி இல்லாமல் செய்யலை. அதனால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக எங்களை பழி வாங்குவதாக இவங்க போலியாக குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, அப்படியெல்லாம் நாங்கள் செய்யவே இல்லை என்று முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து விளக்கம் அளித்திருக்கின்றார். அதில் இன்னொரு பியூட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா, அதிமுகவில் இருக்கிறவங்க எல்லோருமே கேட்குறாங்க, என்னங்க மக்களுக்கு தேர்தல் வாக்குறுதி தந்தைங்க அதெல்லாம் நடைமுறைப்படுத்தினீங்களா, அதெல்லாம் நடைமுறைப்படுத்தினாங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் நாங்கள் தேர்தல் வாக்குறுதியில் வந்து ஒரு விஷயத்தை சொல்லித்தான் இருக்கிறோம், என்ன அப்படின்னு பார்க்கின்ற பொழுது இந்த மாதிரி முன்னாள் அமைச்சர்கள் மீது நிறைய ஊழல் புகார் இருக்குது, அந்த ஊழல் புகார்கள் கண்டிப்பாக நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு தூசி தட்டி அவங்க சட்டத்தின் முன்பாக நிறுத்தி தண்டனை வாங்கி தருவோம் என்று சொன்னோம். அதே மாதிரி தான் தேர்தல் வாக்குறுதி இன்றைக்கு அதிமுக யாரெல்லாம் தவறு செய்திருக்கின்றார்களோ, யாரெல்லாம் ஊழல் செய்திருக்கின்றார்களோ அவர்கள் மீதான வழக்குகளை நாங்கள் கையில் எடுத்து விசாரணைக்கு உட்படுத்தியிருக்கிறோம். அதன் மூலமாக சட்டத்தின் ஆட்சி தான் இப்போ நடக்குது, அந்த சட்டத்தின் ஆட்சி பிரகாரம் அதிமுகக்காரங்க மீது நடவடிக்கை எடுப்போம். இதுவும் தேர்தல் வாக்குறுதியில் ஒன்று தான், இதையும் அதிமுகக்காரங்க நினைக்க மாட்டாங்க அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் வந்து இன்னைக்கு விளக்கம் அளித்திருக்கின்றார். உண்மையாக நீண்ட நாளைக்கு பிறகு இந்த ஊடகங்கள் எல்லாம் எடப்பாடி பழனிசாமி செய்த தர்ணாவும் அவர் அளித்த முழு பேட்டியும் ஒளிபரப்பு செய்தது மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி. இதிலிருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா, ஊடகத்தினுடைய பார்வையும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வருகிறது. காரணம், தேர்தல் வாக்குறுதிகளாக எத்தனை கொடுத்தாலும் அத்தனையும் திமுக வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக யாரையோ காரணம் காட்டிவிட்டு தப்பிக்க பார்க்கிறது,
நிதி சுமை என்பது அரசுகளுக்கு இப்போது மட்டுமல்ல எப்பொழுதும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் அந்த நிதி சுமையை வந்து எப்படி சமாளித்து மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற ஒரு திட்டம் திமுக கிட்ட கிடையாது. அதனால் இன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருந்து எதிர்கட்சிகளை பழிவாங்குகின்றார்கள் என்ற ஒரு சிந்தனை ஊடகங்களுக்கு வந்ததோ என்னவோ தெரியல. ஆனால் இந்த விவரங்கள் எல்லாம் எடப்பாடி பழனிசாமி ஒரு கர்ஜனை போலதான் கர்ஜித்தார். கண்டிப்பாக அதிமுக மீண்டெழுந்து விட்டது என்ற ஒரு நம்பிக்கை எனக்கெல்லாம் ஏற்பட்டது. நன்றி. இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.